Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் புதுசாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சீட் சைக்கிளிங் பற்றி நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. நிறைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா சீட் சைக்கிளிங் நான் சொல்லிட்டுருக்கேன். அது எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய வீடியோ சீட் சைக்கிளிங் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வருஷமாகவே நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் ஃப்ரீ டைமில் சீட் சைக்கிளிங் ஹெல்தி லைஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள். சீடு SEED சீடு சைக்கிள். சீட் அப்படின்றது விதை முறையில், ஒரு சுழற்சி முறையில் விதைகளை எடுத்து நம்ம ஃபாலோ பண்ணுறது. சீட் சைக்கிளிங்கை அதிகமாக யூடியூப்லேயும் சரி, நிறைய பேர்கிட்ட விமன்ஸ் கிட்ட அதை கொண்டு போய் சேர்த்தேன் அப்படின்றது நான் தான் அப்படின்றத நான் ப்ரௌடாகவே சொல்லுவேன். ஏன்னா சீட் சைக்கிளிங்க்கு இவ்வளோ அவேர்னஸ் வர்றதுக்கு ரீசன் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து நான் ப்ரௌடாக சொல்லுவேன். அதுக்கு காரணம் நான் தான். நிறைய வீடியோஸ் நிறையா வந்து பார்த்திங்கன்னா அது நிறைய பேருக்கு ஒர்க் ஆகிருக்கு. அது வந்து ஒரு மேஜிக் அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரு மேஜிக் தான் சீட் சைக்கிளிங். எவ்வளோ ப்ரெக்னன்சி ஸ்டோரி நான் பார்த்துருக்கேன், எவ்வளோ போஸ்ட், எவ்வளோ வீடியோ, அவ்வளோ பேருக்கு அது ஒர்க் ஆகிருக்கு. அது வந்து நம்ம நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் வந்து சீட் சைக்கிளிங் மூலமாக ப்ரெக்னென்ட் ஆகுது. நிறைய பேருக்கு அது ஹெல்ப் ஆகிருக்கு. நீங்கள் ரெகுலராக பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த சீட் சைக்கிளிங் எப்படி எடுக்கணும், எவ்வளோ நாள் எடுக்கணும், அதோடய யூஸ் என்ன அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சீட் சைக்கிளிங் அப்படின்றது நாலு விதமான விதைகளை வச்சு நம்ம எடுக்கணும். என்னென்ன விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்லேயும் சொல்லிவிட்டு தமிழில் சொல்கிறேன். ஃப்ளாக்ஸு, பம்கின்னு, சிசமி, சன்ஃப்ளவர், இந்த நாலு விதை. ஆளி விதை, பூசணி விதை, எள்ளு, சூரியகாந்தி விதை, இந்த நாலு விதைகளை வந்து சுழற்சி முறையில் எடுக்கணும். இதை வந்து பிரித்து எடுக்கணும். ரெண்டு சீடு பிரித்து எடுக்கணும். இப்போ உங்களோட பீரியட் வந்து 30 நாள்னு வச்சுக்கோங்க. முதல் 15 நாளைக்கு ஃப்ளாக்ஸ் அண்டு பம்கின், நான் சொன்ன அந்த ரெண்டு முதல் விதை, ஆளி விதை, பூசணி விதை, இந்த ரெண்டு விதைகளை 15 நாளைக்கு எடுக்கணும். மீதி வரக்கூடிய 15 நாளைக்கு சிசமி, சன்ஃப்ளவர், எள்ளு விதையும் சூரியகாந்தி விதையும் எடுக்கணும். இந்த சீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சூப்பர் மார்க்கெட்டில் கூட இப்போ ஈஸியாகவே கிடைக்குது. ஸோ வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. விலையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப மலிவாக தான் இருக்கும். ஒரு 100 கிராம் வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃப்ளாக்ஸு, பம்கின் இது ரெண்டே சம அளவு 100 கிராம் வந்து என்ன பண்ணால் லேசாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு, இல்லை நீங்கள் அப்படியே கூட பார்த்திங்கன்னா மிக்சியில் டிர் பண்ணிக்கலாம். அதாவது ரிவல்ஸில் பல்ஸ் மோட் இருக்குல்ல, அதில் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப சுற்றுனீங்கன்னா பிசு பிசு எண்ணெய் பிரிஞ்சிரும். ஸோ ரிவர்ஸ் மோடில் பாஸ் பண்ணி அறிங்க. இந்த சீட்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு கூட நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பாருங்கள். நானே வறுத்து அரைச்செல்லாம் போட்டிருக்கேன், போன வருஷம் போட்டேன், அதையும் நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 2 பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து 15 நாளைக்கு டெய்லி வந்து 1 ஸ்பூன் எடுக்கணும். இப்போ டேபிள் ஸ்பூன், பெரிய ஸ்பூன் வச்சுக்கோங்களேன், 1 ஸ்பூன் போதும். சின்ன ஸ்பூன், மீடியம் சைஸ் ஸ்பூனாக 2 ஸ்பூன் எடுக்கணும். ஒரு நாளைக்கு 1 டைம் தான் எடுக்கணும். காலையில் தான் அதை எடுக்கணும். மத்தியானத்துக்கு மேலே நைட்லலாம் எடுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் மீதி அதுக்கு அடுத்த ஓவலேஷனுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மீதி 15 நாளில் இதே மாதிரியே எள்ளு, சன்ஃப்ளவர், சிசமி, அதாவது எள்ளும் அதுக்கப்புறம் சூரியகாந்தி விதை, இது ரெண்டையும் பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கணும். இதே மாதிரி வறுத்து அரைச்சி 1 ஸ்பூன் வந்து எடுக்கணும். நாள் தள்ளி போகும்போதும் இந்த எள்ளும் சன்ஃப்ளவர் எடுக்கணும். நாள் தள்ளி போகும்போது இப்போ எள்ளு எடுத்தால் பீரியட்ஸ் ஆகிடுமா அப்படி நிறைய பேருக்கு டவுட் வரும். கண்டிப்பாக கிடையாது. நான் ஏன் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். கொஞ்சம் வந்து எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த நாலு விதைகள் எடுத்தீங்க அப்படின்னா இது எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து எத்தனை மாதம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 3 மாதம் 4 மாதம் நீங்கள் தொடர்ந்து வந்து இதை எடுக்கலாம். இது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து உங்களுக்கு உண்டு பண்ணாது. ஒரு சிலருக்கு ரொம்ப, இப்போ 100 பேர் எடுக்கிறாங்கன்னா அதில் 2 பேருக்கு இது வந்து மேபி ஒத்துக்காமல் ப்ளீடிங் வர்றது, இல்லை ரொம்ப நாள் ப்ளீடிங், இதெல்லாம் ரொம்ப ரேர் தான். அந்த மாதிரி ஆகுதுன்னா உங்களுக்கு இது ஒத்துக்கலைன்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க. அது தவிர்த்து நிறையா ரெமிடி இருக்குது. ஸோ இது நமக்கு வந்து உடம்புக்கு ஒத்துக்கலைன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க. மற்றபடி இது எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வந்து உண்டு பண்ணாது. இதை வந்து 2-3 மாதம் எடுங்க. அதிலே நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிடுவீங்க. அப்படி ஆக முடியலை அப்படின்னா கேப் விட்டு எடுக்கணும். இந்த சீட் சைக்கிளிங் எடுக்கும்போதே கூடவே வெந்தய டீ, க்ளோவ் வாட்டர், அதாவது வெந்தய டீ, கிராம்பு தண்ணீர், இது ரெண்டும் எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெனிஃபிட். அதை பற்றியும் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். சீட் சைக்கிளிங், அது சாரி, ஹெல்தி லைஃப் ஹிஸ்ட்ரி வெந்தய டீ, ஹெல்தி லைஃப் ஹிஸ்ட்ரி க்ளோவ் வாட்டர், COLVE அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா அதை பற்றின வீடியோவும் வரும். உங்களுக்கு வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம உடம்புல வந்து கருமுட்டை வளர்கிறதுக்கு, வெடிக்கிறதுக்கு, குழந்தை தங்குறதுக்கு, அந்த குழந்தை நல்லபடியாக வளர்கிறதுக்கு நமக்கு ஹார்மோன்ஸ் தேவை. முதல் 15 நாள் பீரியடுக்கு அப்புறம் அந்த கருமுட்டை வளர்கிற ஸ்டேஜ் ஃபாலிகுலர் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அந்த டைமில் நமக்கு வந்து ஈஸ்ட்ரஜன் அப்படின்ற ஹார்மோன் தான் தேவைப்படும்.
அதுக்கப்புறம் கருமுட்டை வெடித்ததுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய அந்த பீரியட்ஸ் வர வரைக்கும் இருக்கக்கூடிய நாள், இல்லைனா பேபி கன்ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த 2 வாரத்துக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்ற ஹார்மோன் தேவை. நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய அந்த ஃப்ளாக்ஸ் அண்டு பம்ப்கின்ல நமக்கு ப்ரொஜெஸ்ட்ரா ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். ஸோ நம்ம உடம்புல வந்து எகு வளர்கிறதுக்கு இயற்கையாக வளர்ந்து வெடிக்கிறதுக்கு தேவையான ஹார்மோனை நம்ம இந்த சீட்ஸ் மூலமாக நம்ம உடம்புக்கு கொடுக்குறோம். ஏன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து ஒரு பிரச்சனை ப்ரெக்னன்சி தள்ளிப்போது இரகுலர் இருக்கவங்களுக்கு. ஸோ நம்ம வந்து நம்ம உடம்புக்கு அந்த ஈஸ்ட்ரஜனுக்கு தேவையான அந்த விதைகளை வந்து நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி ஓவலேஷனுக்கு அப்புறமா பேபி தங்குறதுக்கு, அதாவது உருவான கரு நல்லா பதிஞ்சு வளர்றதுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் தேவை. ட்ரீட்மெண்ட் போகிறவங்களுக்குலாம் டாக்டர் வந்து அந்த எக் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சேர்ந்துருக்க சொல்லிட்டு இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் கொடுப்பாங்க. அதுக்கு அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் இருக்கிறது பார்த்திங்கன்னா எள்ளு சன்ஃப்ளவர் இதில் இருக்குது. ஸோ அந்த இதை நம்ம எடுக்கும்போது அந்த ஹார்மோனும் நம்ம உடம்புக்கு டைரெக்டாக கிடைக்குது. இயற்கையாக நம்மளுக்கு வர வேண்டிய ஹார்மோனை இந்த சீட்ஸ் மூலமாக நம்ம நேச்சுரலாகவே நம்ம வந்து உடம்புக்கு வந்து நம்ம கொடுக்குறோம். இது வந்து நம்ம டேப்லெட் போடுறது கிடையாது, இதுவும் ஒரு உணவு மூலமாக நம்ம கொடுக்குறோம். இந்த ஹார்மோன்ஸ் நமக்கு கிடைக்கும்போது உங்களுக்கு எக் க்ரோத், எக் ரிலீஸ், பேபி இம்ப்ளான்டேஷன் இதெல்லாம் கரெக்டாக நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது மெயினாக யாருக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாருமே எடுக்கலாம். குழந்தை, அதாவது எனக்கு வந்து குழந்தை தள்ளிப்போது நான் சீக்கிரம் ப்ரெக்னென்ட் அடைய நினைக்கிறேன் அப்படின்றவங்க, மேரேஜ் ஆகி 1 இயருக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே எடுக்கலாம். 1 இயருக்குள்ளே நீங்கள் எந்த ரெமெடி அந்த ரெமெடிலாம் எடுக்கணும்னா சார் நான் வந்து சஜஷன் பண்ண மாட்டேன். பட் எடுக்கிறதுனா எடுக்கலாம், நம்ம விருப்பம். நான் 6 மாதத்துலேயே ப்ரெக்னென்ட் அடையணுன்றவங்க கூட எடுக்கலாம். பட் 1 இயருக்கு அப்புறம் எடுத்திங்கன்னா ஓகே, ஏன்னா 1 இயருக்குள்ளே அதுவே குழந்தை உங்களுக்கு தங்கிரும். அதுக்கப்புறமும் தள்ளி போனால் தான் உண்மையாகவே உங்களுக்கு தள்ளி போகுதுன்னு அர்த்தம். 5 மாதம் 6 மாதம் 7 மாதம்லாம் ப்ரெக்னென்ட் ஆகலைன்னா அதுலாம் தள்ளி போகலை, அது இயற்கையான விஷயம் அப்படின்றது அர்த்தம். நான் அதுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து இதை நீங்கள் எடுக்கணும். இது வந்து ட்ரீட்மெண்ட் போகிறவங்க எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எடுக்கலாம். ஃபாலிகுலர் ஸ்டடி ஐயூஏ பண்ணுறவங்க எடுக்கலாம். உங்களுக்கு எக் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் டாக்டர் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் கொடுத்தாங்கன்னா நீங்கள் எள்ளும் சன்ஃப்ளவரும் எடுக்க வேணாம். மற்றபடி நீங்கள் வந்து அந்த முதல் 2 வாரத்துக்கு எடுக்கக்கூடிய ஆளி விதை, பூசணி விதை அந்த 2 சீடையும் எடுக்கலாம். இதை வந்து எடுக்கும்போது சுகரெல்லாம் கம்மியாக எடுங்க, ஆயிலி ஃபுட்டு அவாய்ட் பண்ணுங்கள், மாவு சத்து இருக்கக்கூடிய ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் ஹெல்த்தியாக ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்தீங்கன்னா இந்த சீட்ஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக ஒர்க் ஆகும். இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நான் எந்த ஒரு உணவு முறையும் மாற்றமும் என் உடம்புல பண்ண மாட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கறதுக்கு லேட் ஆகலாம். ஸோ சுகர் ஐட்டம்லாம் டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டு, கொஞ்சம் வாக்கிங், இந்த மாதிரி விஷயங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இந்த சீட் சைக்கிளிங் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். மெயினாக வந்து இந்த பிசிஓடி ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பிசிஓடி ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கவங்களுக்கு என்ன பிரச்சனைனா இது ரெண்டுமே பெண்களுக்குரிய ஹார்மோன். நான் சொல்கிறேன் இல்லை, ஈஸ்ட்ரஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பெண்களுக்குரிய ஹார்மோன், கர்ப்பப்பையில் சுரக்கிற ஹார்மோன். இந்த ஹார்மோனோட பற்றாக்குறை வந்து நமக்கு பிசிஓடி இருக்கவங்களுக்கு, இரகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க, ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு தான் மெயினாக இந்த ஹார்மோன்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ பிசிஓடி, இரகுலர் பீரியட்ஸ், ஹார்மோன் இம்பேலன்ஸ் இது மூணுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சேம் தான். அதாவது ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கனால தான் இரகுலர் பீரியட்ஸ் இருக்குது, இரகுலர் பீரியட்ஸ் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தால் பிசிஓடி நீர் கட்டி ஆட்டோமேட்டிக்காக பீரியட்ஸ் இல்லை ஒழுங்காக வராமல் ஃபார்ம் ஆகிடும். ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட சேம் தான், வேறு வேறு நேமில் நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இது ரொம்ப 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 பெனிஃபிட்டாக ஹெல்ப் பண்ணும். இது எப்படி எடுக்கணும் அப்படின்றதையும் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், இது திரும்பவும் சொல்கிறேன். காலையில் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் வாயில் போட்டுட்டு தண்ணி குடிக்கணும். வெந்தய டீக்கு அப்புறம் எடுக்கலாம். இப்போ நீங்கள் வெந்தய டீ எடுக்கிறீங்கன்னா வெந்தய டீ எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நீங்கள் அந்த சீட்ஸ் வந்து எடுக்கலாம். இது வந்து எம்டி ஸ்டமக்கில் தான் எடுக்கணும்னு கம்பல்சரி கிடையாது. பிஃபோர் ஃபுட்டு, ஆஃப்டர் ஃபுட் வந்து எடுத்துக்கலாம். ஆஃப்டர் ஃபுட் எடுக்கிறதா இருந்தால் ஒரு 1/2 மணி நேரம் கேப் விடணும். பிஃபோர் ஃபுட்டுனால அதே தான், அதை சாப்பிட்டுட்டு அது சீட் சாப்பிட்டுட்டு உடனே சோறு சாப்பிடாமல் கேப் விட்டு எடுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த பொடி மாதிரி, இதில் வந்து நம்ம பொடி மாதிரி தானே அரைச்சி வச்சுக்கிறோம் டப்பாவில், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் வீடியோ, பொடி மாதிரி இருக்கும். அதை போட்டு நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் இட்லி தோசை இல்லைன்னா சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடலாம். இல்லை வாய்க்குள்ள வந்து நீங்கள் டேப்லெட் போடுற மாதிரி 1 ஸ்பூன் போட்டு ஒரு பவுடர் வாயில் அந்த 1 ஸ்பூன் நம்ம அரைச்சதை வச்சுட்டு தண்ணி குடிச்சுக்கலாம், இல்லை தண்ணியில் கலந்து குடிக்கலாம். இந்த மாதிரி நிறையா டைப்பில் வந்து இதை பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி இதை நீங்கள் 3-4 மாதத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ இரகுலர் பீரியட்ஸ் இருக்குது, நான் எப்படி இதை ஃபாலோ பண்ணேன், இப்போ 30 நாள்னா 15 நாள் 15 நாள்னு சொல்கிறீங்க, இரகுலர் இருக்குது எனக்கு எப்போ வருதுனே தெரியல அப்படின்றவங்க பீரியட்ஸ் ஆகிற வரைக்கும் காத்துருங்க, சீட்ஸ் வாங்கி வச்சுட்டு காத்துருங்க. பீரியட் ஆனோடனே ஒரு 2வது நாள் 3வது நாள்லேருந்து ஒரு 20-25 நாள் கூட வச்சுக்கலாம். அந்த 22-24 நாள் வரைக்கும் ஃப்ளாக்ஸ் அண்ட் பம்ப்கின் முதல் 2 விதைகளை எடுங்க. ஏன்னா இரகுலர் இருக்கும்போது ஓவலேஷன் லேட் ஆகலாம். மீதி இருக்கக்கூடிய அந்த 25-24 நாளைக்கு அப்புறம் பீரியட்ஸ் வர வரைக்கும் மீதி 2 எள்ளு, அதுக்கப்புறம் வந்து சன்ஃப்ளவர், இந்த 2 எடுங்க. அதே மாதிரி வெள்ளை எள் எடுக்கணுமா பிளாக் எள் அப்படின்னு நிறைய பேருக்கே சேரும், நீங்கள் கருப்பு எள்ளை எடுங்க. கருப்பு எள் ரொம்ப ரொம்ப நல்லது ஒயிட்டை கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி இந்த பூசணி விதையும் பார்த்திங்கன்னா சில இடத்துல வந்து வெள்ளை கலரில் கிடைக்கும், சில இடத்துல வந்து பச்சை கலரில் கிடைக்கும்.
உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு என்ன கலரில் இந்த பூசணி விதை கிடைக்குதோ அதுவே எடுங்க. அது வந்து எல்லாமே சேம் பெனிஃபிட் தான், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி கரெக்டாக 3 to 4 months பண்ணுங்கள். இது கூடவே வெந்தய டீ, க்ளோ வாட்டர் எடுங்க. கொஞ்சம் அதாவது ரொம்ப பெரிய டயட் இல்லாட்டியும் ஓரளவு ஹெல்த்தான உணவுகள், இப்போ நானுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய டயட்டில் இருக்கேன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் ஹெல்த்தான உணவுகள், என்னைக்காவது அன்ஹெல்தி ஜங்க் ஃபுட்டு அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டான ஒரு உணவு முறை எடுத்தீங்க அப்படின்னா இது இன்னும் சீக்கிரம் வந்து உங்களுக்கு வேலை செய்யும். கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு ஒர்க் ஆயிருக்கு, நிறைய பேருக்கு மேஜிக் மாதிரி பண்ணியிருக்கு. உங்களுக்கும் ஹோப் போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஒரு 3 months எடுங்க, ஒர்க் ஆகலைன்னா ஒரு 2 months கேப் விடுங்க, அகெயின் வந்து எடுங்க, எந்த ஒரு சைட் எஃபெக்ட் இருக்காது. மேபி நான் சொன்ன மாதிரி அந்த 100ல் 1-2 பேருக்கு ஒத்துக்கலன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக கலச்சிக்காய் தண்ணீர் விட்டான்னு நிறைய ரெமெடி இருக்குது, அது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கும் இது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோப் போட்டு ட்ரை பண்ணுங்கள். சீட் சைக்கிளிங் பற்றி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், அதுவும் பாருங்கள். அதையும் ப்ளே பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஏதாவது வேலை செய்யும்போது அதை ப்ளே பண்ணி விட்டுட்டு கேட்டுகிட்டே பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா அதை பற்றி A to Z தெரிஞ்சுட்டு ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.